இல்ல இப்ப ஒரு பெரிய பாரமா இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கம்பேக் வேணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய பிரஷர். ஆமா யூ வந்து இப்ப பிரஷர் எல்லாம் ஆடுவாங்க, ஈஸியா பார்த்தா ஆடுவாங்க ஜாலியா. ஆனா யூ பிரஷர் வந்து ஆடுவாங்க, தோத்துற கூடாதுல அப்படி இந்த ஒரு டவுன் எடுத்தாருன்னா அவங்க குரு குரு ஓகே. இந்த ரெண்டு ரெண்டு பேரே ஒரு டவுன் அறியோ, அந்த ஸ்பைடி போன மெத்தட் பஸ் டவுன் அறியோ. பேக் பயங்கரமா குடுக்குறாங்க, ஒருத்தன் அடிச்சானா இங்க ஒரு டவுன் விழுந்துருச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்பிஎஸ் ரிகரிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டில் டாப் ரெண்டு யூடியூபர்ஸோட ஒரு டீம் மோத போகிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஓ ப்ரோவோட டீம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோட செகண்ட் டீம். சரியா, ரெண்டு பேரும் செகண்ட் டீம் தான். ஸோ ரெண்டு பேரும் ப்ளே பண்ணும்போது நம்ம நினைப்போம், இப்போ நம்ம நினைக்கிறது என்னன்னா ஒரு டீம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் நம்ம நினச்சதையும் விட அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ரி கொடுத்த நானும் சரி ஹரிஸ்காரன் சரி ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் நீங்க கூட நினைச்சிருக்க மாட்டீங்க இந்த டீம் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ நேற்று லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ லைவ்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் டெய்லியும் லைவ் இருக்கு 6:30. ஸோ இன்னைக்கு கேட்ட 6:45 போல லைவ் இருக்கும். ஸோ நம்ம ஹரிஸ்கர் சேனல் தான். ஸோ இன்னைக்கு எஸ்ஆர்எம் ப்ரோ அண்ட் தலைவி கேமிங் கமெண்ட்ரிக்கு வராங்க. ஸோ மிஸ் பண்ணாம லைவ் வந்துருங்க. அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டைம்ல லைவ் இருந்துச்சுன்னா வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் தான் போனோம் அப்படின்னா இந்த வீடியோ சேவ் போட்டு ஈவினிங் வந்து கூட பாருங்க, அவ்வளோ ட்விஸ்டான ஒர்த்தான மேட்ச். சரியா, சரி ஓகே, ரொம்ப பேசாமல் இந்த வீடியோ போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு 5K லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் இப்போ லைக் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு போகலாம். சரியா, சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்கு போகலாம், லெட்ஸ் கோ. அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான டீம்ஸ் யாரு, உங்களுடைய டீம் பிளேயர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, உங்களுடைய கருத்து கணிப்புகளை கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இருக்கும்போதே அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஓகே, என்ன ஏரியா வந்தாங்க அப்ப டப்பு டப்புனு முடியுது. கேக்குதாடா, வரேன் என் வீசிக்கு வந்து. ஓ அரியங்க, எனக்கு மேட்ச் இருக்கு, ப்ளீஸ் அரியங்க சொல்லு. எப்பயா இப்ப சாயங்காலமா? ஒரு 150 கொடுத்திருக்காரு இந்த இடத்துல. இவருக்கு 90 கொடுத்தாரு இல்ல கீழ கொடுத்தாரா? என்னடா மேல ஏறி வராங்க கீழ இருந்து. ஏனா வந்து ஒரு கெஸ்டிங் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, ஸ்பாட்ஸ் சொல்லவே இல்ல. நம்மனா கொஞ்சம் டஃப் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேனே, அதுக்கு தானே சொன்னாயே. இந்த மேட்ச் ரொம்ப பயங்கரமா போகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா இதுவே நம்ம லேசி டீக்கு ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா மேட்ச் ரெண்டு பக்கம் டஃப்பா போய் கமல் பண்றதா இருக்காரு. கம்பா ஹரியோ, அவன் ஒன் சைடு எல்லாம் போவாரு, இவன் கம்பா கொடுத்து அடிப்பா ஹரியோ. டீக்கு ப்ரோ ஸ்பாட்ஸ் சும்மா வாப்போம். அடி ட்ரிபிள் கில் ப்ரோ. அட்மிட்டன்ஸ் என்பி ஹசார்டான் தெரியல. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி தான் இது கேட்டாங்க. நான் வந்து ஸ்னைப்பருக்குனா நம்ம லினிஸ்ட இது பண்ணுங்க ப்ரோ, இந்த மேக்ரோ இதெல்லாம் வந்து எதுவும் வச்சாடாதீங்க, நம்ம இது இது பண்ணுங்க அப்படின்னு. ஆமா ப்ரோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ரியலா தான் வேணும்னு சொல்லி இது பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹெட்ஷாட்டுக்கெல்லாம் கேட்டாரு. அது வந்து நான் நார்மலா சென்சிட்டிவிட்டி கல்லு மாதிரி இருந்தாலே நீட்டா அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணேன். ராஜா மொபைல், ஆமாம் ராஜா மொபைல். ஆப்போசிட்ல கட்டி ஒரு பிளேயர் மாதிரி இருக்காங்க, ஆவின் மட்டும் இருக்காங்க, முடிச்சிட்டாங்க. 3-1 அப்படிங்கிற மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கு. நேம் வச்சு சப்போர்ட் பண்ணி போடுங்களா? கண்டிப்பா நீங்க இப்ப உங்க டீம் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஓகே. அத இன்னொரு டீமா திட்டாதீங்க. உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்க டீம் டீம் நீங்க திட்டும் போது டைம் அவுட் போட்டா நீங்க மேலோட மெசேஜ் உங்களுக்கு காணாம போயிடும். திட்டாதீங்க, திட்டாம நீங்க ஒரு டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா, அப்புறம் அசசியன் ஆப்போசிட்ல ரெண்டு டவுன் வந்துருக்கு இந்த இடத்துல. இப்போதைக்கு நம்ம ஆவின் அண்ட் குரு மட்டும் தான் இருக்காங்க. குரு ஒரு 1v3 போடுவாரா? ஏன்னா வந்து இன்னும் ஒரு கில் கூட கம்ப்ளீட் பண்ணல, அவர் அடிச்சாதான் ஒரு கான்ஃபிடன்ட் வரும். கவர்லாம் பக்காவா எடுக்கிறாரு, சூப்பரா இருக்கு. ஆஹா, அங்க நல்ல ஒரு இது பண்றாங்க, கம்பேக் கொடுக்குறாங்க. ஓகே, மேட்ச் முடிஞ்சு 4-2 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒரு பிரியான மேட்சா இருக்கு, பாப்போம். குரு நல்ல கிட்ட, அவர் முன்ன ரஷ் பண்ணி போயிராரு. ஐ திங்க் ஹரியோ லவ்லி கேக்குறாரு. ஏய் गाइस, நான் ஒரே ஒரு அட்டை தான் கமெண்ட் பண்றேன். நான் வேற ரெண்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் गाइस. ஆர்ப் பிரியான ஒரு அடி. அருமை, ஆப்போசிட்ல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு, கமெண்ட் மட்டும் தான் இருக்காரு. ஒரு 1v4 அகைன்ஸ்ட் நம்மளுடைய லேசி அட்மிட்டான்ஸ் எஸ்ஆர்எம் ஒரு டீம். என்ன பண்ண போறாங்க நம்மளுடைய கமல் ஓபி? ஒரு 1v3 நாளைக்கு மூணு அப்படிங்கிற
மேட்ச் நாளுக்கு நாள் அடைக்கிறாங்க 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 எரிகோ ஜெயிப்பானே இப்ப கணிக்க முடியாது அந்த அளவு கம்பேக் வந்துருக்கு அடுத்து இருக்கு ஒரே ஒரே மட்டும் வெளிய போய் ட்ரை பண்றாரு அவரும் டவுன் முடிஞ்சி ஏறி ப்ரோ இல்ல மொத்த பேர் காலி நாளுக்கு நாள் மேட்ச் நாளுக்கு நாள் அப்படிங்கற மாத்தி கொண்டு போயிட்டாங்க ப்ரோ இது ஒரு பயங்கரமான டீம் புது போன் வாங்கி தெரியல எனக்கு ஆ வாங்கி தரேன் ப்ரோ பாப்போம் இந்த ஒரு கர்மேண்ட் நம்மளோட க்ரூன் டவுன் இந்த இடத்துல ஆப்போசிட் இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு மாற்றமும் இல்ல காப்பாத்த முடியாது மிஞ்சிப்பனா ஒருத்தர் அடிக்கலாம் ஹீரோ மொத ஒன்னு சொல்றீங்க நம்மளுடைய எத்தனை எஸ்ஆர்எம் டீம் யார் இவங்க லேசி டிக்கி டீம் அவுட் ஆயிருவாங்க அப்படிங்கறீங்க நான் என்ன நினைச்சேனா இந்த டீம்ல வந்து ப்ரோ சாம்ப வருவான் ப்ரோ சாம்போட அடி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இங்க ஆர்பி செட்ல இருந்தவன் அவனை வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்பீடா பாத்தீங்கன்னா ரொம்ப சுவிட்ச் பண்ணுவான் ரொம்ப மூவ்மெண்ட் கொடுப்பான் ஆனா இந்த இடத்துல பிளேயர் மாறும் போது கேம் பிளே அப்படியே டோட்டலா மாறிடுச்சுங்க அதான் ஒரு இது இப்ப அவன் இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன் அவன் தான் இது பண்ணுவான் ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாரமா இருக்கும் அவங்களுக்கு இந்த இடத்துல கம்பேக் வேணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய பிரஷர் ஆமா இவ வந்து இப்ப பிரஷர் எல்லாம் ஆடுவாங்க ஈஸியா பார்த்தா ஆடுவாங்க ஜாலியா ஆனா இவ பிரஷரோட ஆடுவாங்க தோத்துற கூட இல்ல அப்படி ஒரு டவுன் எடுத்தாருன்னா அவங்க குரு குரு ஓகே இதுல ரெண்டு ரெண்டு பேரே ஒரு டவுன் அடிப்போம் அந்த ஸ்பைடி போன மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் டவுன் அடிப்போம் பேங்க பயங்கரமா குடுக்குறாங்க ஒருத்தன் அடிச்சானா இங்க ஒரு டவுன் விழுந்துருச்சு பாப்போம் ஒரு 3v3 சிச்சுவேஷன் ஒரு 150 வாய்ப்பு இருக்குமா फ्रॉम ரோமன் இந்த லாங் ரேஞ்ச் ஸ்கோப் போடுறாரு 3v3 அசசியன் ரோமன் ஆப்போசிட்ல நம்ம எஸ்ஆர்எம் அவின் அட்மிட்டான்ஸ் அண்ட் ஷார்ப் என்ன நடக்க போகுது கடைசி சோன் ஓகே சோன் ஸ்டிங் ஆயிட்டு இருக்கு இந்த நேரத்துல நமக்கு திக் திக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம டீம் கேஓக்கு பெரிய பிரஷர் கைஸ் இந்த மேட்ச்ல பெரிய பிரஷர் ஏன்னா ரவுண்ட் வந்து ஆப்போசிட் கிட்ட இருக்கு இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணி இந்த மேட்ச் எடுக்கணும் ஏன்னா 3v3 வேற இது அவங்க டீம் ஒரு மெயின் பிளேயர் ஸ்பைடி அந்த இடத்துல இழந்திருக்காங்க செனட்டர்ஸ் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே ஒரு பிளேயர் ஸ்டார்டிங் வந்து ரோமன் டவுன் இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு சார் அந்த இடத்துல மிஸ்டேக் மேட்ச் முடிச்சாங்க மீண்டும் ஒரு டவுன் 150 அட்மிட்டன்ஸ் அட்மிட்டன்ஸ் வந்து இருக்காரு இங்க மேட்ச் முடிஞ்சிரும் நினைக்கிறேன் பண்ணீங்க அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷலி நம்மளுடைய லேசி அக்மிட்டான்ஸ் ஒரு புது டீமா இருந்தாலும் நல்ல ஒரு தரமான கேம் பிளே ஸோ அப்கமிங் மேட்சஸ் இன்னும் லேசி டிகே அவங்க டீமுக்கு இருக்கு